வணக்கம். நம்ம சேனல் எப்பவுமே ஒரு சினிமா ரிவ்யூ பண்ணுற சேனல் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணனாக்கா, நேற்று பார்த்த படத்துக்கு எல்லாத்துக்குமே ரிவ்யூ பண்ணியாச்சு. மீதம் இருக்கிற படங்களை நம்ம வந்து இன்னைக்கு காலையில் போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட்டருக்கு போனாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் காலைல 9 மணிக்கு வந்து ஷோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 9 மணிக்கு தேட்டருக்கு போயிட்டேன். நீங்கள் நம்புனா நம்புங்க, நான் ஒரே ஆள் தான் அந்த தேட்டரில் போய் நின்று இருந்தேன். வேறு எந்த படத்துக்குமே எந்த ஆளுமே வரலங்க. நம்ம ஒரு ஆளுக்காக ஷோ ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, தேட்டருக்காரங்கிட்ட போய் எதனா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவங்க திருப்பி என்கிட்ட, தம்பி நீங்கள் எதனா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, சரி நம்ம ஒரு ஆளுக்காக ஏன் அவ்வளோ பேர் ஒரு ஷோ ஓட்டணும் சொல்லிட்டு நான் வந்து திரும்ப வந்துட்டேன். 9 மணி ஷோக்கு தான் ஆள் வரல, சரி ஓகே 12:30 இந்த மாதிரியான ஷோக்கெலாம் ஆள் வருவாங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு அடுத்தடுத்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிற படங்களும் ரிவ்யூ ஆன் தி வே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வெளியே போகும்போது முழு பாதுகாப்போடு தான் வெளியே போகிறேன். முகக்கவசம் வந்து கண்டிப்பாக அணியாமல் நான் வந்து வெளியே போகிறது கிடையாது. இங்கே எங்கே வெளியே போனாலும் தயவு செய்து முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் சினிமா ரிவ்யூகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.